என்ன இந்த தலவாணியோட விலை 40 லட்சத்துக்கு மேலே அப்படி என்ன இருக்கு இந்த தலவாணியில? உலகத்துல நடந்த இந்த மிகப்பெரிய கோயின்சிடென்ஸை பத்தி தெரிஞ்சீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. என்ன இந்த ஜெயிலோட பேரை கேட்டாலே தப்பு பண்றவங்க எல்லாம் தப்பு பண்றதுக்கே பயப்படுவாங்களா? பிளேன்கள்ல இதுக்காக கண்ணாடிகளை சதுர ஷேப்ல வைக்காம இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி ரெண்டு பேருக்குமே நல்லா வயசாகிட்டா, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு வகையான தலவாணி இருக்குதா? அந்த தலவாணியோட ரேட்ட கேட்டீங்கனாலே ஆச்சரியமாயிருவீங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த தலவாணி நெதர்லாண்ட்ல தயாரிச்சிருக்காங்களா? இதோட விலை கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய். இந்த தலவாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது மேல யாரு படுத்து தூங்கினாலும் நல்லா நிம்மதியான தூக்கம் வருமா. அது கூடவே இந்த தலவாணியில 24 கேரட் கோல்டு, டைமண்ட், வேற என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்களா? இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த தலவாணியோட கவரை 24 கேரட் கோல்டு வச்சு செஞ்சிருக்காங்களா? இப்படி எல்லாமே எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வச்சு தயாரிச்சிருக்கிறதுனாலதான் இந்த தலவாணியோட விலை 45 லட்சம் ரூபாய் வரை வச்சிருக்காங்களா. நம்பர் 2, ரொம்ப பேர் கோயின்சிடென்ஸ் பத்தி நம்ப மாட்டாங்க, ஆனா இந்த உலகத்துல ரொம்ப பெரிய லெவல ஒரு கோயின்சிடென்ஸ் நடந்திருக்கான். 1664 டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பெரிய அளவுல காத்தடிச்சு கப்பல் கடல்ல முங்கி போயிட்டான். இந்த சம்பவத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்களா, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டாரா. அப்புறமா 1785 டிசம்பர் 5ஆம் தேதி இன்னொரு கப்பல் கடல்ல போயிட்டு இருந்ததா, அந்த கப்பலும் கரெக்டா இதுக்கு முன்னாடி உள்ள கப்பல் எங்க முங்கிச்சோ அதே இடத்துல இதுவும் முங்கிட்டான். இந்த சம்பவத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்களா, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிர் பிழைச்சிட்டாரா. அப்புறமா 1820 டிசம்பர் 5ஆம் தேதி இன்னொரு கப்பலும் கடல்ல போயிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி உள்ள கப்பல் எங்க முங்கிச்சோ அதே இடத்துல இதுவும் முங்கிட்டான். இந்த சம்பவத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்களா, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிர் பிழைச்சிட்டாரா. இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ல ஒவ்வொரு கப்பல்லையும் உயிர் பிழைச்ச 3 பேரோட பேருமே சேம் தானா? 3 பேரோட பேருமே ஹியூக் வில்லியம். இந்த கோயின்சிடென்ஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, யூஎஸ்ல உள்ள டெக்சாஸ் பகுதியில இப்படியும் ஒரு ஊர் இருக்குதா? அந்த ஊருக்குன்னு தனி பேரே கிடையாதான், பேர் இல்லாத ஊருன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்களா. 1869 டெக்சாஸ் பகுதிக்கு பக்கத்துல ஒரு ஊர்க்காரங்க அவங்க ஊர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ் வைக்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்களா. அந்த சமயம் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு பேரை சொன்னாங்களாம், ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறமா இன்னொரு நாள் திரும்ப வேற ஒரு பேரை சொன்னாங்களாம், அதையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்களாம். இப்படியே கிட்டத்தட்ட 6 தடவை இந்த பேரு சரியில்லை சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து கோபத்துல எங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு நீங்க ஒரு பேருமே வைக்கண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அன்னையில இருந்து அந்த போஸ்ட் ஆபீஸ நேம்லெஸ் போஸ்ட் ஆபீஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறமா அந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற ஊரையும் எல்லாரும் நேம்லெஸ் டவுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது காரணமா தான் இப்போ வரைக்கும் அந்த ஊரை பேரே இல்லாத ஊர்னு தான் சொல்லுவாங்களாம். நம்பர் 4, ரஷ்யால பிளாக் டால்பின் ஜெயில் இப்படியும் ஒரு ஜெயில் இருக்குதா? அந்த ஜெயிலோட பேரை கேட்டாலே தப்பு பண்றவங்க இனி தப்பே பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்களாம். இந்த ஜெயில உலகத்துல உள்ள டேஞ்சரஸான ஜெயில ஒண்ணுன்னு சொல்லுவாங்களாம். இந்த ஜெயில வெறும் பெரிய பெரிய குற்றவாளிகள் வேற தீவிரவாதிகளை மட்டும் தான் போடுவாங்களாம். இந்த ஜெயில கிட்டத்தட்ட 700 குற்றவாளிகள் இருக்காங்களாம். இந்த 700 பேரும் கிட்டத்தட்ட 3500க்கும் மேல கொலைகளை பண்ணிருக்காங்களாம். இந்த கைதிகளை தூங்குறதுக்கான டைம் வரது வர ரெண்டு பேராட்டு ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுருவாங்களாம். அந்த ரூமும் கிட்டத்தட்ட ஒரு பாத்ரூம் அளவுக்கு தான் இருக்குமா. இது மட்டும் இல்ல, இந்த கைதிகளை ரூமை விட்டு வெளியே கொண்டு போகும்போது இந்த மாதிரி குனிய வச்சு கூட்டிட்டு போவாங்களா? எதுக்காக நான் ஜெயில் எப்படி இருக்குன்னு அந்த கைதிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி வச்சிருக்காங்களா? வேற இந்த ஜெயில் ரொம்ப பாதுகாப்புக்குள்ள இருக்கிறதுனால இதுவரைக்கும் இந்த ஜெயில இருந்து யாருமே தப்பிச்சதான் இல்லையா? நம்பர் 5, ஒரு ஆன்லைன் கேமிங் வெப்சைட்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களா, நார்மலா ஒரு பையன் அவனோட லவர்கிட்ட பேசினாலோ இல்ல அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசினாலோ ஒரு 6 நிமிஷம் தான் அந்த பொண்ணு சொல்றத கவனமா கவனிச்சிட்டு இருப்பானா? அதுக்கப்புறமா எவ்வளவுதான் பேசினாலும் சரியான கவனம் இருக்காதா? ஆனா அதுவே அந்த பையன் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரை தன்னோட ஃப்ரெண்ட் சொல்றத கவனமா கேட்டுட்டு இருப்பானா? ஆராய்ச்சி பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 7, மோஸ்டா எல்லா நாடுகளையும் லவ் பண்ற ஆண்களும் பெண்களும் ஒண்ணா சேர்ந்து பைக்ல எல்லாம் சுத்துவாங்க. வேற சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ட ஆண்களும் பெண்களும் பைக்ல எல்லாம் சுத்துறதுக்காக போவாங்க. ஆனா இதேவேளை இந்தோனேஷியால பண்ணனா தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? இந்தோனேஷியால உள்ள ஒரு பகுதியில இப்படியும் சட்டம் போட்டிருக்காங்களா, அந்த சட்டத்தின் அடிப்படையில கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து பைக்ல எங்கேயுமே போக கூடாதா? சப்போஸ் ஆண்களும் பெண்களும் பைக்ல சேர்ந்து போனா அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் மாதிரி வச்சிருக்கணுமா? எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரியே கல்யாணம் ஆனவங்க மேரேஜ் ஆன சர்டிபிகேட்டையும் கூட வச்சிட்டு தான் எங்கனாலும் போகணுமா? அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இல்ல லவ்வரே கூட்டிட்டு பைக்ல போனா அதுக்கு தகுந்த தண்டனையும் கொடுப்பாங்களா? நம்பர் 8, தமிழ்நாட்டுல எப்படி இட்லி தோசை வடை எல்லாம் ஃபேமஸா இருக்குதோ அதே மாதிரி இந்தியால ஃபுல்லா பானிபுரி ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஆனா நேபாள்ல இருக்கிற காட்மாண்டு பகுதியில பானிபுரியை டோட்டலா பேன் பண்ணிட்டாங்களா? எதுக்காக பேன் பண்ணாங்கன்னா, காட்மாண்டு பகுதியில வாழ்ற ரொம்ப பேருக்கு கோலரா நோய்கள் எல்லாம் வருதான். இதுக்கு மெயின் காரணம் பானிபுரியில உள்ள தண்ணின்னு சொல்றாங்களா? இது காரணமா மக்களோட சேஃப்டிக்காக தான் காட்மாண்டு பகுதியில பானிபுரியை டோட்டலா பேன் பண்ணிட்டாங்களா? நம்பர் 9, மேக்சிமம் ரொம்ப வண்டிகள்ல பாத்தீங்கன்னா ஜன்னல் கண்ணாடிகளை இந்த மாதிரி சதுர ஷேப்ல கொடுத்திருப்பாங்க, ஆனா பிளேன்ல பாத்தீங்கன்னா ஜன்னல் ஷேப்பை இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல கொடுத்திருப்பாங்க.
எதுக்காக பிளேன்கள்ல இந்த ஷேப்ல ஜன்னல் வைக்கிறாங்கன்னா, சப்போஸ் சதுர ஷேப்ல ஜன்னல் வச்சா பிளேன் பறக்கும் போது காத்தோட பிரஷர் ஜன்னலோட நாலு முக்கிலையும் பட்டதுல பிரஷர் உருவாக்குமா? இது காரணமா ஜன்னல் உடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதான். ஆல்ரெடி 1950களில் சதுரமாவும் பிளேன்ல ஜன்னல்களை வச்சிருந்தாங்களா? ஆனா அந்த சமயம் உள்ள பிளேன் எல்லாம் இந்த காலத்துல உள்ள பிளேனை விட ஸ்லோவா பறந்ததுனால ஜன்னல்ல பெரிய அளவுல ப்ராப்ளம் எதுவும் வரலையா? ஆனா ஒரு சில சமயம் பிரஷர்னால ஜன்னல் உடையவும் செஞ்சிருக்கான். அதுவே ஜன்னல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருந்தா பிளேன் பறக்கும் போது காத்தோட பிரஷர் எந்த முக்கிலையுமே பிரஷர் கொடுக்காதான். இது காரணமா தான் வருஷங்கள் போக போக எல்லாரோட சேஃப்டிக்காகவும் ஜன்னல் ஷேப்பை இந்த மாதிரி மாத்திட்டாங்களா. நம்பர் 10, ரொம்ப பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, வானத்துல முழுநீளா தெரியற அன்னைக்கு நான்வெஜ் பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, முழுநிலவு அன்னைக்கு பூமியில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிருமா, இது காரணமா மனுஷங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆகிருமா, இது காரணமா சிக்கன் மட்டன் மாதிரியான நான்வெஜ் பொருட்களை சாப்பிடும் போது சீக்கிரத்துல டைஜஸ்ட் ஆகாம ஒரு மாதிரி மந்தமா இருக்குமா, இது காரணமா தான் முழுநீளா தெரியற அன்னைக்கு காய்கறி மாதிரியான பொருட்கள் வேற சீக்கிரத்துல டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான பொருட்களை சாப்பிடணுமா. நம்பர் 11, நார்மலா சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வர டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. கூடவே டாம் அண்ட் ஜெரியோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் ரொம்ப பேர் இருப்பீங்க. ஆனா டாம் அண்ட் ஜெரியோட உண்மையான வயசு எவ்வளவுன்னு தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் 1940 ரிலீஸ் ஆகிட்டான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இப்போ வரைக்கும் டாம் அண்ட் ஜெரி ரன் ஆகிட்டு இருக்குதான். ஆனா டாம் அண்ட் ஜெரி ரெண்டு பேருக்குமே 81-82 வயசு ஆகிட்டான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே கார்ட்டூனுங்கிறதுனால இப்போ வரைக்கும் இளமையாவே இருக்காங்களா? டாம் அண்ட் ஜெரி ரெண்டு பேருக்குமே மனுஷங்கள மாதிரி வயசாகிச்சுன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? டாம் அண்ட் ஜெரியை பத்தின இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, இந்த உலகத்துல இப்படி ஒரு பயங்கரமான மூவி இருக்குதான். அந்த மூவி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 37 பேரை கொன்னிருக்கான். இன்டர்நெட்டோட ஒரு ரிப்போர்ட் படி கான்ஜரிங் 2 னு சொல்லக்கூடிய இந்த படத்தை பார்த்த 37 பேர் செத்து போயிட்டாங்களா? இந்த படம் பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்குமா? நல்லா பயப்படுறவங்க யாராவது இந்த படத்தை தனியா இருந்து பார்த்தாங்கன்னா ஃபுல் படத்தையும் பாத்துக்கிடவே மாட்டாங்களா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பார்த்து செத்து போன 37 பேர்ல இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளும் இருக்காரா? இந்த பயங்கரமான கான்ஜரிங் 2 மூவியை யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 13, நார்மலா ஆண்களுக்கு பெண்களுக்கு நடக்கிற அழகு சம்பந்தமான காம்படிஷன்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இதே மாதிரி விலங்குகளுக்கும் அழகு சம்பந்தமான காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்குமா? ஆனா கலிபோர்னியால உள்ள ஒரு பகுதியில உலகத்திலே கேவலமான நாய்கள் காம்படிஷன் நடத்துறாங்களா? இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நாய்கள் ரொம்பவே கேவலமா இருக்கணுமா? ஆல்ரெடி இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நாய்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமா? இந்த காம்படிஷன்ல வின்னரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எந்த நாய் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமா சொறி பிடிச்சி உடம்புல எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குதோ அந்த நாய் தான் வின்னரா? இது மட்டும் இல்ல, வின் ஆகிற நாய்க்கு 70,000-1,00,000 ரூபாய் பரிசு தொகையாட்டம் கொடுப்பாங்களா? இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு தகுதியான நாய்கள் உங்க ஏரியால எங்கேயாவது இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14, கப்பல் மூலமா ரொம்ப லாங் டிராவல் எல்லாம் பண்ணும்போது வருஷம் வருஷம் 100-200 பேருக்கு மேல கப்பல்ல செத்து போறாங்களா? ஆனா டிராவல் பண்ணும்போது யாராவது செத்து போயிட்டா அவங்களோட டெட் பாடியை என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? கப்பல்ல டிராவல் பண்ணும்போது ஏதாச்சும் காரணங்களால செத்து போறவங்களோட பாடியை அவங்களோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் சேஃபா ஒப்படைக்கிறதுக்காகவே கப்பல்ல பாடி ஸ்டோர் பண்றதுக்கான ரூமும் வச்சிருப்பாங்களா? இந்த ரூம்ல கரெக்டா பாடியை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குமா? இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.